இந்த மண்ணில் சிறுபான்மையினமாக தமிழர்கள் மாற்றப்படுவார்கள். தமிழ்நாட்டின் கனிம வளங்களை திராவிடர்களும் தருகிறார்கள். தமக்கான வரியை கூட வசூல் பண்ண முடியாம தமிழ் இனம் காக்க, தமிழ்நாட்டின் வளம் காக்க தமிழ் தேச மக்கள் கட்சி தமிழர் ஒற்றுமை மாநாடு இந்த நாலு வரி பேரும் இந்த ஒட்டுமொத்த தமிழினத்தை மீட்க, தமிழ் இனம் காக்க நாம் என்ன பண்ணணும், ஏன் தமிழ் இனத்தை காக்கணும் அப்படின்னா, கடந்த 21 ஆண்டுகளாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக இந்திய அரசிட்ட குடும்ப கட்டுப்பாடு சிறப்பாக செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு திகழுது. இதனால் தொடர்ச்சியாக நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி படிப்படியாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனால் இன்னும் 100 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 1.5 கோடி தமிழர்களும் 8 கோடி வேட்பினத்தாலும் இருப்பாங்க. அப்படி இருந்தால் இன்றைய அஸ்ஸாம் மாதிரி இந்த மண்ணின் சிறுபான்மையினமாக தமிழர்கள் மாற்றப்படுவார்கள். எனவே தமிழர்கள் நாம் இருவர் நமக்கு மூவர் அல்லது நாம் இருவர் நமக்கு நால்வர் அப்படின்னு அடுத்த தலைமுறையில் நீங்கள் பெற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த இனத்தை காக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த இனம் கண்டிப்பாக அழிகிறத யாராலும் தடுக்க முடியாது. குழந்தை பெற்றுட்டோம், அதை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி வளர்க்குறது, எப்படி கரை சேர்க்கறது அப்படின்னு 1008 சிக்கல் பேசுவாங்க. நானும் 2 குழந்தை பெற்றுக்கிறேன், அரசு பள்ளியில் தான் சேர்த்துருக்கேன், சித்த வைத்தியம் தான் பார்க்குறேன், எனக்கு எந்த செலவும் கிடையாது, அவங்களே படிச்சு போனோம் அவங்களே வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் பெருசாக எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக செலவாகும், கடைசியில் பசங்க பெருசாக உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. அதனால் அளவாக பெற்றுக்காதீங்க, அளவாக செயல்படுதுன்னு சொல்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாட்டின் வளம் காக்க. வளம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, வளம்ன்றது ஒரு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வளம் கிடையாது. வளம் அப்படின்றது கனிம வளத்தை தான் குறிக்கும். ஒரு இனம் இந்த மண்ணில் அதிகாரத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா இந்த மண்ணோட கனிம வளங்களை யார் எடுக்க முடிவு இருக்கிறதோ அவங்கதான் இந்த மண்ணின் அதிகாரத்தை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் கனிம வளங்களை திராவிடர்களும் தருறாங்க. நீங்க வேணாலும் பாருங்க, லாரி மண்ணு ஜெல்லி மண்ணு எதை எடுக்கிறாங்களோ திராவிடர்கள், அதாவது குறிப்பாக தெலுங்குகள் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த மண் எடுத்த ஓபிஎஸ் கூட தெலுங்குகள் தான். அப்போ இந்த கனிம வளங்களை யார் எடுக்கும் முடிவை வைத்திருக்கிறார்களோ அவர்களால் இந்த மண்ணின் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். வேட்டையினத்தவர்கள்ட்ட இந்த மண்ணோட கனிம வளங்களை எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அவளுக்கு அளவே தெரியாது. ஏன்னா அடுத்த போல தோழர்களுக்கு அது அளவு இருக்காது. இந்த மண்ணின் மக்களாகிய நான் இந்த கனிம வளங்களை எடுக்கிற உரிமையை வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த அரசு நம்ம கிட்ட எதுவாக பேசுகிறோம், நம்ம இந்த கனிம வளங்களை எப்படி எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணுன்ற கட்டுப்பாடு நமக்கு தெரியும். எனவே கனிம வளங்களின் மீதான உரிமையை நாம் கையில் எடுக்க வேண்டும். நம்மை மீறி இந்த மண்ணில் யாரும் கனிம வளங்களை எடுக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையை நம்ம உருவாக்கணும். அடுத்தது வளம் அப்படின்னா அது பொருளாதாரத்தை குறிக்கும். தமிழ்நாட்டில் வடவர் வந்துட்டா, மலையாளி வந்துட்டா, கன்னடம் வந்துட்டா, எல்லாரும் வணிகம் பண்ண வந்துட்டான் சொல்கிறாங்க. அது சரிதான். ஏன்னா இந்திய விடுதலை என்பது இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் என்பவர்கள் வட இந்தியர்களை தான் பிடிக்கும். எனவே இந்த மண்ணின் முழு வணிக உரிமையும் வட இந்தியர்களுக்கு தான் இருக்குது, தமிழர்கிட்ட இல்லை. ஏன்னா இந்த மண்ணில் நமக்கு விடுதலை வழங்கப்படவில்லை. வாபூசி எப்படி ஜின்னா வந்து பாகிஸ்தான் கேட்டார், இந்திய பாகிஸ்தான் பிரிவு என்பது இஸ்லாமிய வணிகர்களுக்கும் இந்து வணிகர்கள் ஜெயின் வணிகர்களுக்குமான வணிக தளமாக தான் இந்தியா இருக்கு. நீங்க என்னதான் RSS சொல்லலாம், அது இந்துக்களோட ஜெயின்ஸ் தான் தலைமையில் இருப்பாங்க. அப்போ இந்திய பாகிஸ்தான் பிரிவு என்பது இந்திய வணிகர்களுக்கும் இந்து வணிக இஸ்லாமிய வணிகர்களுக்குமான நாடு. அன்னைக்கே வாபூசி போன்ற தமிழ் தலைமைகள் தமிழர்களுக்கான வணிக தர வேண்டும் கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு தனித்தமிழர் பிறந்திருக்கும், அன்னைக்கு கேட்காம விட்டாங்க. இன்னைக்கு நாம நமக்கான வணிகத்திற்காக நம்ம இந்த நாட்டை கேட்க வேண்டும், வணிகம் செய்ய வேண்டும், நல்ல படி நல்ல வேலைக்கு போக சொல்லி அடிமையானவர் போடு, நல்லா படிக்கணுமோ இல்லையோ நல்லா வணிகம் செய்வோம், பொருளாதாரத்தை ஈட்டுவோம். அடுத்ததாக தமிழ் தேச மக்கள் கட்சி, அதாவது இந்த மக்கள் இந்தியர்களாக ஜாதி கட்சின்னு சொல்கிறாங்க, இனம் சொல்கிறாங்க, அதிமுக திமுக பிரிவுபடாமல் அனைவரும் தமிழ் தேச மக்களாக என்று உணர்ந்து நாம் என்று ஒன்றிணைகிறோமோ அன்றைக்கு நமக்கான இந்த தமிழ் தேசத்திற்கான விடுதலையும் இறையாண்மையும் நம்ம அடைய முடியும். அடுத்ததாக தமிழர் ஒற்றுமை மாநாடு. எப்பயுமே நல்லா பாருங்கள், இந்த உலகத்தில் ஒற்றுமை யார்கிட்ட இருக்குன்னா சிறுபான்மையர்கிட்ட தான் ஒற்றுமை இருக்கும், பெரும்பான்மைக்கு ஒற்றுமை இருக்காது. ஏன்னா பெரும்பான்மை இந்த மண்ணில் மக்களாக காலாங்காலமாக வாழ்ந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒற்றுமை இருக்காது. நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற தமிழர் ஒற்றுமை இருப்பான், கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற தமிழர் ஒற்றுமை இருப்பான். ஏன்னா அங்கே அவன் சிறுபான்மையாக இருப்பான், அதனால் அவன் ஒற்றுமையாக இருக்கலாம்.
அப்போ தமிழ்நாட்டில் ஏன் இந்த தமிழர் ஒற்றுமை மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறதுனா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் சிறுபான்மையாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதனால்தான் இன்று இந்த தமிழர் ஒற்றுமை மாநாடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இங்கு பெரும்பான்மையாக இருந்திருந்தோம்னா இந்த தமிழர் ஒற்றுமை மாநாடு இங்கு நடைபெற்று இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் சிறுபான்மையாக நாம் படிப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மக்கள் தொகை குறைப்பு, பண்பாடு அழிப்பு, பொருளாதார வீழ்ச்சி, வேட்டினத்தோட வருகை, அதோட குறிப்பாக தமிழ்நாடுன்றதே ஒரு இந்தியாவோட அடிமை அரசு. ஆனால் இந்த அடிமை அரசு தனக்கான வரியை கூட வசூல் பண்ண முடியாம ஜிஎஸ்டி என்ற பேரில் இந்திய அரசு வசூல் பண்ணது. ஆங்கிலேயர்கள் இருக்கும்பொழுது இந்த பாளையங்கள், இந்த ஜமீன்தார்கள் அவங்க என்ன பண்ண வரியை வசூல் பண்ணி அந்த ஆங்கிலேய அரசு கட்டுவாங்க, அதுக்காக அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு அரசு, இந்த ஒவ்வொரு மாநில அரசுகள் இருந்தது. ஆனால் இப்போ அந்த வரி வசூல்வாரையும் இந்திய அரசு எடுத்துக்கிச்சு. 9% ஜிஎஸ்டி மாநில அரசு, 9% ஜிஎஸ்டி மத்திய அரசுன்னு சொல்கிறான். அப்போ மாநில அரசுக்கான 9 ஜிஎஸ்டியை மாநில அரசு வசூல் பண்ணிருக்கணும். ஆனால் அதையும் மத்திய அரசு வாங்கி கொண்டு இந்த தேசிய இனங்கள் தங்களுக்கான வருவாயை நீங்கள் வாங்கக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறான். என் வீட்டுக்கு நான் சம்பாதிச்சு நான் பணம் கொடுத்தவன் என் முன்னாடி என்ன மதிப்பான், வேற ஒருத்தருக்கு நான் சம்பாதிச்சு வேற ஒருத்தருக்கு காசு கொடுத்தானா எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லப்பட முடியாது. அந்த நிலைமையில தான் இந்த அரசுகள் இருக்கிறது. எனவே நாம் இனம் பெருக்க வேண்டும். நாட்டின் வளத்தை, தமிழ்நாட்டின் வளங்களை நாம் எப்படி கைப்பற்றி நமக்கான அளவிற்காக எடுத்துக்கொள்வது என்பதை நாம் உணர வேண்டும். தமிழ் தேச மக்கள் தமிழ் தேச உணர்வோடு இயங்க வேண்டும். அனைவரும் சிறுபான்மையாக இல்லாமல் பெரும்பான்மையாக வளர முயற்சி செய்தால் இலக்கை அடைய முடியும். வாய்ப்பு வாய்ப்பு நன்றி வணக்கம்.